ஸ்டைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப செப்டம்பர் மாசங்க, இதுதான் சரியான டைம். அதாவது செப்டம்பர்ல இருந்தே நமக்கு சரியான டைம் பல்ப்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம தோட்டத்துல வைக்கிறதுக்கு. அப்பதான் நமக்கு ஸ்பிரிங்ல நம்ம தோட்டம் ஃபுல்லாவே கலரா இருக்கும். நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்க, நான் ஏடின் ஹால் வந்திருக்கேன். வாங்க நம்ம உள்ள போய் என்னென்ன பல்ப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்களா, மல்டி கலர்ல இருக்கு. நான் இந்த மாதிரி பல்பு தான் என்னோட கார்டன்ல வச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் கார்டன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரோவா வச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்ல சரியான கலரா இருக்கும், நம்ம அதுலயே இருக்கும். இப்ப நீங்க செப்டம்பர் மாசம் இல்லையா, இப்ப ஒரு தடவை மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் எங்கெங்கெல்லாம் நீங்க பல்பு வச்சிருக்கீங்களோ அந்தந்த ஏரியாவில் நீங்க போட்டு விட்டீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய பூவா கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டேஃபோடைல்ஸ். டேஃபோடைல் வந்து ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டியூலிப்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து இப்போவே ரைட் டைம் தான், நமக்கு ரெண்டுத்துக்குமே ரைட் டைம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் குரூப்பாக வைங்க. ஒவ்வொரு பல்பு வச்சாலே போதும், அதுவே என்ன பண்ணுனா உங்களுக்கு நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். விண்டர் முடிஞ்சு நம்ம கார்டனில் எந்த கலருமே இல்லாமல் இருக்கும் அந்த டைமில், ஏர்லி ஸ்ப்ரிங்கில் நம்மளுடைய தோட்டத்துக்கு கலர் சேர்க்கக்கூடியதே இந்த பல்ப்ஸ் தான். பல்ப்ஸை வச்சே ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு கார்டனை நம்ம உருவாக்கலாம். இங்கே பாருங்கள், தனித்தனி பல்ப்ஸாக இங்கே விற்கிறாங்க. நான் கார்டன் சென்டரில் வந்து பல்ப்ஸ் வாங்குறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது எதனாலன்னு பார்த்தா நல்ல ஹை குவாலிட்டியான பல்ப்ஸ் கிடைக்கும். இந்த பல்ப்ஸ் எல்லாம் ஆர்ஹெச்எஸ் கார்டன்லேருந்து வந்ததாக போட்டிருக்கு. அதாவது ஆர்ஹெச்எஸ் கார்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி. அவங்கள பற்றி நீங்கள் வந்து இன்டர்நெட்டை அடித்து பாருங்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க தான் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க பிளான்ஸில். இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயும் நமக்கு இருக்கு. இங்கே டேஃபோடைல்ஸ், எனக்கு டேஃபோடைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கிட்ட பெரிய டேஃபோடைல்ஸ் தோட்டம் கிடையாது, இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் டேஃபோடைல்ஸ் பூக்குமோ அங்கெல்லாம் நான் கண்டிப்பாக போய் போய் பார்ப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு டேஃபோடைல்ஸ் பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தீங்களா க்ரோக்கஸ் வரும். க்ரோக்கஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஃபோடைல்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இண்டிவிஜுவலாக வச்சுருக்காங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட சீப்பாக இந்த மாதிரி பல்காகவும் நமக்கு கிடைக்குது. அங்கேயும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா அதே மாதிரி இந்த கார்டன் சென்டரில் பெக்யூலியர்ஸ் கலர்ஸில் நமக்கு டேஃபோடைல்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா டார்க்கான ஒரு கலரு, இதே பாருங்கள் மல்டிப்புள் கலர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெக்யூலியரான கலர் நம்ம எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பல்ப்ஸ்க்காகவே தனி காம்போஸ்ட் கூட இங்கே வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பல்ப்ஸ் காம்போஸ்ட் போட்டு வைக்கும் பொழுது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக நல்ல பெரிய பெரிய பூக்களாக நமக்கு கிடைக்கும். இங்கே இப்போ என்னோட தோட்டத்தை பாருங்கள், இதுதான் என்னோட டியூலிப்ஸ் தோட்டம். இது நான் ஃப்ரண்ட் கார்டன்லையும் நான் பேக் கார்டன் ரெண்டு இடத்துலையுமே நான் டியூலிப்ஸ் பல்ப்ஸ் போட்டிருக்கேன். அதாவது ஸ்ப்ரிங்கில் டேஃபோடைல்ஸ்க்கு அப்புறம் நமக்கு டியூலிப்ஸ் பயங்கர பியூட்டிஃபுல்லாக நம்ம கார்டனுக்கே ஒரு அழகான கலர் சேர்க்கும். இது என்னோட ரோஸ் கார்டனுக்கு அடியில் தான், ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு அடியில் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து மல்டிப்புள் கலர்ஸில். இது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச பல்ப். அதாவது நான் ஒன்று ஒன்று தான் வாங்கி வச்சேன். இப்போ அதுவே தன்னை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு பல்புலையும் இப்போ எனக்கு ஒரு மூணு நாலு கிடைக்குது. இப்போ இது எல்லோலாம் ஒரு பல்ப்ஸ் வாங்கி வச்சு தான் இப்போ நாலு நாலு பூக்குது. அதனால் நமக்கு வருஷம் வருஷம் நமக்கு இன்னமும் நிறைய தான் பூக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு. இது டபுள் கலர், இந்த இடத்துல மொத்தம் நாலு கலர் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை விட்டுட்டு வரவே மனசில். எலும்புச்சம்பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன் ஒரு சின்ன போன்சாய் மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இது இன்டோர் பிளான்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். எனக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசை தான், என்னங்க இடம் தான் இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களாங்க நம்ம ஊர் எலும்புச்சம்பழம், இது நிறைய இங்கே இருக்குது. என்ன விலை போட்டிருக்காங்க, 40 போல்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இது என்ன விலை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 39 pounds போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.